ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா ஏற்காடு. வேறு லெவல் ஃபன் இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஏற்காடு, அதாவது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது. சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 36 கிலோமீட்டரில் ஏற்காடு வந்து இருக்குது. இது கடல் மட்டத்திலேருந்து 5326 அடி உயரத்தில் இருக்குது, அதாவது 1623 மீட்டர் அப்படி உயரத்தில் இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஏற்காடு அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போய்கிட்ருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து சென்னை டு சேலம் ரூட்டு. அதே மாதிரி ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது, குப்பனூர்லேருந்து போகிற மாதிரி. நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க, சேலத்துலேருந்து போயிருப்பீங்க, அது வந்து அந்தளவுக்கு நல்லாவும் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து சேலம் வழியாக தான் போயிருக்கேன். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து குப்பனூர் வழியாக போயிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வரவங்களுக்கும் பெங்களூர்லேருந்து வரவங்களுக்கும் கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும், அதனால் இந்த வழி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்திங்கன்னா மார்னிங் 5:30 அப்படி கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். உங்களுக்கு தெரியும், எப்போவுமே வந்து பிளான் பண்ணது வந்து நடக்கவே நடக்காது, மோஸ்ட்லி நடக்காது மீன்ஸ் டிலே ஆகும் அப்படின்னு சொல்ல வரேன். அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஆனது. 5:30 கிளம்பலான்னு பார்த்தா 6:30 ஆகிடுச்சு. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நீங்களே பார்த்துட்ருப்பீங்க, ஃபுல்லாக வந்து பனிமூட்டமாக இருக்குது. முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல, அந்தளவுக்கு பனிமூட்டமாக இருக்குது. இது வந்து சென்னை டு சேலம் ஹைவே. நான் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஏற்காடு வந்து சின்ன வயசில் போனேன், அதுவும் சேலத்துலேருந்து போயிருக்கேன். இது வந்து என்னுடைய புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது, ஏன்னா இது வந்து ஒரு புது ரூட். அதாவது சென்னை டு சேலம் போகிற ரூட்டில் குப்பனூர்னு ஒரு ஏரியா வருது, அந்த ஏரியாவிலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஒரு ஷார்ட் ரூட் மாதிரி. ஸோ நாங்கள் வந்து அதில் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா ரோடு வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் சொல்கிறேன். நீங்களாம் வரும்போது கண்டிப்பாக ரோடு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க. நீங்கள் சேலம் ரூட்டில், அதாவது சேலத்துலேருந்து போயிருந்தீங்கன்னா அந்த ரூட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ரூட்டில் வந்து பாருங்கள். ரூட் வந்து சூப்பராக இருக்கும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். குப்பனூர் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. குப்பனூர்லேருந்து சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா குப்பனூர்லேருந்து ரைட் எடுக்கணும், சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா குப்பனூரில் லெஃப்ட் எடுக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் கண்டிப்பாக வாங்க. நீங்கள் சேலத்துலேருந்து தருமபுரி போகிற வழியில் தொப்பூர் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. தொப்பூர் வந்து ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த இடமும் வந்து சொல்கிறாங்க, ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஃபுல்லாக டவுனாக இருக்குது. வண்டி, அதாவது லாரியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருக்குது. பஸ்ஸெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, அதாவது ஆக்சுவலாக டவுனில் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, ரிட்டன் மேட்டில் ஏறும் போது ரொம்ப ஸ்லோவாக வராங்க, அவ்வளோ மேடாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ். ஸோ வந்து இங்கே பார்த்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதனால் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருந்தோம். வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் வந்து குப்பனூர். இங்கேருந்து நாங்கள் ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து பார்த்தீங்கன்னா போன உடனே எங்களை வந்து ரெண்டு பேர் வந்து நிப்பாட்டினாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, அதாவது வண்டியில் போகிறவங்களுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து 15 ருபீஸ் அப்படி, காருக்கு வந்து எப்படியும் ஒரு 30-50 அந்த ரேஞ்சில் சார்ஜ் பண்ணுவாங்க, எனக்கு தெரியல. ஆனால் பைக்குக்கு பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க.
அவங்களே சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, கூகுள் மேப் பார்த்து போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ரெண்டு ரூட் இருக்குது, அதாவது குப்பனூர் தாண்டி போகும்போதே ஒரு 12 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா ரெண்டு ரூட் வரும். ஒன்று வந்து ரைட் சைடில் திரும்பும், ஒன்று லெஃப்ட் சைடில் திரும்பும். கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் போகணுன்ற மாதிரி காமிக்கும். நமக்கு அது வேண்டாம், ஏன்னா அங்கே வந்து நிறைய ஒர்க்ஸ் நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அது ரொம்ப லாங்கு, ஸோ நீங்கள் லெஃப்டில் திரும்பிக்கோங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னா, இங்கே வந்து யானை சிறுத்தைலாம் வாழ்பாற மாதிரி கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, காட்டெருமை இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பார்த்து போங்க. ஆனால் ரொம்பலாம் இருக்காது, நைட் டைம் தான் ரொம்ப சுத்தம். அது ரோட் சைடு வர அளவுக்கெல்லாம் இருக்காது, இருந்தாலுமே பார்த்து போங்க இந்த டைமில் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்புனாங்க. நாங்களும் அப்படியே அவங்க சொன்னதை கேட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். உங்களுக்கு முன்னாடி தெரியுதா, ஆக்சுவலாக அது வந்து ரெண்டு பக்கமும் தென்னந்தோப்பாக இருந்தது. நாங்கள் அப்படியே சென்டரில் போகிற மாதிரி இருந்தது. அது போகவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்து வெயிலில், கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சம் ஷேடோவில் போகும்போது அது சில்லுன்னு கொஞ்சம் நல்லா இருந்தது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் ஏற்காடு. இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்ம மலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடியுமே யாருமே இல்லை, வண்டியே இல்லை. அப்படியே தனியாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போ தான் ஒருத்தர் எங்களை கிராஸ் பண்ணி டக்குன்னு வந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கார், இவங்க தான் எங்களை கிராஸ் பண்ணி போனாங்க. நாங்கள் அப்படியே இவங்களை ஃபாலோ பண்ணி மேலே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது யாரும் வராத ரூட்லாம் இல்லை, ஜஸ்ட் இந்த டைமில் யாரும் வரல, அதனால தான் அங்கங்கே வந்தாங்க. அப்படியே போயிட்டே இருந்தோம். சடனாக பார்க்கும்போது வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது, ஸோ வீடியோ எடுத்துடலாமே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே நம்ம ஹில் ஸ்டேஷன் ஏறுனா ஒரு சைடு ஃபுல்லாக வந்து மரமாகவும் செடியாகவும் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் தெரியும். ஆனால் ஏற்காடை பொறுத்த வரையும் நாங்கள் மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து திடீர்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து மரம் மட்டும்தான் இருந்தது, நடுவில் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. நல்லா இருந்தது. அது பார்க்க எப்படி இருந்ததுன்னா ஒரு ஹாலிவுட் மூவியில் வந்து ஒரு கோஸ்ட் மூவிஸ்லாம் எப்படி இருக்கும், அதாவது கோஸ்ட் மூவிஸில் வந்து ஒரு ஸ்டோரி வரும் இல்லைங்களா, காட்டுக்குள்ளே போவாங்க, தனியாக ஒரு வீடு இருக்கும், அங்கே வந்து பேய் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பிளேஸும் அப்படி தான் இருந்தது. நாங்கள் போன பிளேஸும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, கேமராலாம் வச்சுட்டு. ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த சின்ன சின்ன குருவி, சின்ன சின்ன பறவை இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே நல்லா இருந்தது, ஐயோ நம்மளும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து பண்ணலாமோ அப்படின்றது. ஆனால் இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பினோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது என்னென்னா, ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா தேக்கு மரம் இருக்குது. அப்படி தேக்கு மரம்னாவே தெரியும், ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அதுவும் மோஸ்ட்லி வந்து ஹில் ஸ்டேஷனில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். இது ஃபுல்லாக தேக்கு மரம் தான். கீழே அப்படியே கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் காஞ்சிருக்கு, செடி கொடிலாம் காஞ்சிருக்கு. தேக்கு மரம் மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாமே காஞ்சி போனது தான் இருக்குது. அது பார்க்கவும் கொஞ்சம் அப்படியே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரௌனிஷாக ஒரு நல்லாவும் இருக்கும். அந்த டோன், கலர் டோனே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சடன்னாக வந்து ஒரு தண்ணி எங்களை கிராஸ் பண்ணிச்சு. இல்லை, நாங்கள் தான் தண்ணியை கிராஸ் பண்ணோம். பார்க்கவே நல்லா இருந்தது. அது உங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு வீடியோ எடுக்க போகிறோம். பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு.
வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போது அங்கேருந்து அப்படியே நாங்கள் மேலே கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு பிளேஸ் பார்த்தோம். அது வந்து ஃபால்ஸ். அதாவது இது நாங்கள் வந்து முன்னாடியே ஒரு 6 மந்த் முன்னாடி வந்திருந்தோம். அது ஃபுட்டேஜ் கூட ஆட் பண்ணலான்னு பார்த்தோம். அந்த ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அது சூப்பராக இருக்கும். அந்த பிளேஸ் வந்து நீங்கள் மார்னிங் டைம் ஒரு 6:30, 7 o'clock அந்த பனி மூட்டத்தோடு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். நாங்கள் இதை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் எடுத்தத வீடியோ போடுறோம், பாருங்கள். இது வந்து சம்மர் டைம்ன்றனாலையும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஜூன் டைம் இல்லை அந்த மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கிளைமேட்டும் இப்போவே நல்லாயிருக்கு. இன்னும் அந்த குளிர் காலத்தில் தான் வந்து சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஏற்காடோட விளிம்புக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது மேலே ஏறிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நம்ம எப்போவுமே எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் ஒரே மாதிரி தான். அந்த வில்லாஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே போர்டு போட்டு வாங்கையா வாங்கையான்னு கூப்பிட்ற மாதிரி அங்கங்கே ஆட் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இங்கே நம்ம மேக்ஸிமம் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா முன்னாடியே புக் பண்ணிட்டோம். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட். வீக்கெண்ட் டைம் வந்து ரொம்ப சார்ஜஸ் வாங்குவாங்க ஹோட்டலில் பொதுவாக. நம்ம அதனால் புக் பண்ணுறது முன்னாடியே புக் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி அங்கே ஏன் அப்படி சார்ஜஸ் அதிகமாக வாங்குறாங்கன்னா அந்த டைம் வந்து பிஸியாக இருக்கும். ஸோ வந்து சார்ஜஸ் அதிகமாக வாங்குவாங்க. நீங்கள் அதனால் முன்னாடியே புக் பண்ணிட்டு போகிறது நல்லது. நாங்கள் இப்போது மேலே ஏறிட்டோம். புக் பண்ண ஹோட்டலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு மீதி வீடியோவை காமிக்கிறேன். வீடியோவை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நான் ஒருத்தன் போடுறதில் என்ன சப்ஸ்கிரைபு பெரிய இதாக வந்துடப்போகுது, அதாவது என்ன கிடச்சிட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் போடுற ஒரு சப்ஸ்கிரைப் கூட எங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.